ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडैचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுயங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொரோ கண்குளிர காணுனாளே கம்பனி காவியநாயகன் ராமபிரானுடைய சரித்திரத்தை அங்கித்துக் கொண்டு வருகிறோம். இன்று 1000 ராமர்கள், 1000 ராமர், 1000 ராமர் என்ற தலைப்பிலே ஒரு பரதன் 1000 ராமருக்கு சமம் என்றால் கம்பனுடைய வார்த்தை 1000 ராமர் நின்கே ஆவரோ தெரியும் அம்மா. எனவே இந்த 1000 ராமர் என்ற தலைப்பிலே இந்த அனுபவம் இருக்கிறோம். அயோத்தியா காண்டம், பரதன் செய்ய வேண்டிய கடன்களை செய்துவிட்டு மனதிலே மிகவும் கனமான ஒரு உணர்வோடு இருந்த நிலையிலே வசிஷ்ட முனிவர் பரதனுக்கு அறிவுரை கூறுகிறார். உலகம் என்பது மனித சமுதாயத்தை கொண்டது. அந்த மனித சமுதாயத்திலே தலைவன் இருக்க வேண்டும். அரசன் இல்லாத நாடு, காட்பால் இல்லாத வீடு, மூக்கநாங்கை இல்லாத மாடு. ஆகையினாலே தேவர் தம் உலகிலும் தீமை செய்து உழல் மாவலி அவர்கள் வைகும் நாட்டிலும் ஏவவை உலகம் என்று இசைக்கும் அன்னவை காவல் செய் தலைவரையின்மை கண்டிலோம். அரக்கனாக இருந்தாலும் அது நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் எந்த உலகமாக இருந்தாலும் தலைவன் என்று ஒருவர் இருக்க வேண்டும். வசிஷ்டர் சொல்லுகிறார், உந்தையோ இறந்தனன் உங்களுடைய தந்தையார் இறந்து விட்டார். உம்முன்னீத்தனன் உன் அண்ணன் காட்டுக்கு சென்று விட்டான். வந்ததும் அன்னை தன் வரத்தில் மைந்தனே. பரதனே, உன் தாய் தந்த வரத்தினாலே உனக்கு நாடு கிடைத்திருக்கிறது. அந்தமிழ் பேரு அரசு அளித்தி அன்னது சிந்தனையமக்கெனத் தெரிந்து கூறினான். ஆட்சியை ஏற்றுக்கொள் பரதனே என்று சொல்லுவார். பரதன் நடுங்குகிறான், நடுங்குகிறான். பழி பாவத்துக்கு அஞ்சுவது இதுதான் பெரியவருடைய இயல்பு. பழி பாவத்துக்கு அஞ்ச வேண்டும். நடுங்கின நாட்கடுமாறி நாட்டமும் இடுங்கின மகளிரின் இறங்கும் நெஞ்சினல் ஒடுங்கிய உயிரினல் உணர்வு கைதர தொடங்கினன் அரசவைக்கு உள்ளம் சொல்லுவா. நடுங்கினல் இடுங்கினல் இறங்கும் நெஞ்சினல் வருத்தத்தோடு பேசுகிறான் பரதன். பழி சுமக்கும் உள்ளத்தோடு பேசுகிறான் பரதன். மூன்று உலகினுக்கும் ஓர் முதல்வல்லாய் முதல் தோன்றின இருக்கையான் மகுடோ சூடுதல் சான்றவர் உரை செய்ய தருமமாதலால் ஈன்றவர் செய்கையில் இருக்குண்டதுமோ. யா கை கை செய்து தவறு, கை கை செய்து அநீதி என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதுபோல மூத்தவன் இருக்கும்போது இளைவனை அரசாட்சி செய்ய சொல்கிறீர்களே, அப்போதானால் நீங்கள் அம்மா சொல்வது தவறில்லை என்று ஆகிறது. வேற்றவை நிறுந்த நீர் விமலன் உந்தியில் பூத்தவன் முதலினோ புவியில் தோன்றினார் மூத்தவன் இருக்கவே முறமையால் நிலம் காத்தவர் உளரனின் காட்டி கண்டிரால். பிரசிடன்ஸ் முன்மாதிரி. ஏற்கனவே இப்படி மூத்தவன் இருக்கும்போது இளைவன் ஆட்சியை செய்திருக்கிறானா என்று சொன்ன உடனே அத்தனை பேரும் பரதனை பாராட்டுகிறார்கள்.
எப்படி பாராட்டுகிறார்கள்? ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வி இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ? ஏழினோடு ஏழெனும் உலகின் எஞ்சினும் வாழியனின் புகழ் என்று வாழ்த்தினார். சின்ன சுக்களே, ரிம்கார காடுல இப்படி வர வேண்டுமா? தலைகளாக நடக்க வேண்டுமா? எவரஸ்ட் உச்சியிலே ஏற வேண்டுமா? கடலிலே நீந்தி பல மைல் தூரம் கடக்க வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்ன செய்தால் போதும்? தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். வள்ளுவன் சொல்லுகிறார், தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். தர்மம் என்று சொன்னாலே, தர்மம் என்று சொன்னாலே பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், தாரியதே இது தர்மா, எது இயல்போ. கலக்கினும் தன் கடல் சேராகாது, புகைக்கினும் காரகில் பொல்லாங்கு கமலாது, சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இயல்பை விடக்கூட, இயல்பை விடக்கூட. சான்றவர் சான்றாண்மின் குன்றின் இருந்திலந்தான் தாங்காது மண்ணோபரை. அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரும் கிளம்புங்கள். பரதன் சொல்லி, சத்ருபுரன் சொல்லி அனைவரையும் ராமண்ணாவை பார்க்க செல்ல வேண்டும். ராமனை நான் மீண்டும் அழைத்து வர வேண்டும். எழுந்தது பெரும் படை ஏழு வேளையும் மொழி நின்ற பேரூழியில் முழங்கி முந்தல அழிந்தது கேகையன் மடந்த யாசை போய் கழிந்தது துயர் நெடுங்காதல் துண்டவே. கைகை ஆசை அழிந்து விட்டது என்கிறான் கம்பன். படைகள் புறப்படுகின்றன. அந்த படைகளை பற்றி அற்புதமாக வர்ணிக்கிறார்கள். அந்த படைகள் செல்லும் பொழுது எத்தனை விதமான பணியாளர்கள், சாலை போடுபவர்கள், தண்ணீர் ஊற்றி வேட்கை தணிப்பவர்கள், இப்படியாக ஒரு பெரும் படை. அந்த படைக்கு வேண்டிய உடை, உணவு, மருந்து வசதிகள் அத்தனையும் செய்து கொண்டு அத்தனை பேரும் அயோத்தியே திரண்டு எழுகிறது ராமனை காண. அப்படி செல்லும் பொழுது பல நாட்கள் நடந்து செல்லுகிறார்கள். கங்கை கரைக்கு வருகிறது படை பரதனுடைய தலைமையிலே. அப்படி வரும்பொழுது அங்கே புகழ் இருக்கிறானே, ராம 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 நாம தாரகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம், சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனோ. ராம 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த ராமனையே எண்ணிக்கொண்டிருக்கிற புகழ் பார்க்கிறான். புழுதிப்படல் தெரிகிறது, அந்த சூரிய கொடி தெரிகிறது, படை வருகிறது தெரிகிறது. ஒரு காவலாளியை யார் வருகிறான் பார்த்து சொல்லின்றான். அவன் மரத்து மேலே ஏறி உற்று பார்த்து, ஐயா ஐயா, அயோத்தியிலிருந்து படை வருகிறது, சூரிய கொடி தெரிகிறது, பரதன் வருகிறான் என்று சொன்னான். பரதன் வருகிறான் என்று சொன்ன உடனே அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்ததென்று எடுக்க சீற்றத்தான். குகனுக்கு கோபம் வருகிறது. நண்பர்களே, கன்றுக்குட்டி பசு அப்போதுதான் போற்ற கன்றுக்குட்டி, அப்போதுதான் பசு ஈன்ற கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி பசுவின் பக்கத்திலே இருக்கிறது. மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பசுவை வளர்த்து அதுக்கு தீனி போட்டு அதை காப்பாற்றி இப்போது அது கன்று ஈன்று இருக்கிறது. அந்த சொந்தக்காரன் கன்று ஈன்ற பிறகு அந்த பசுவினிடத்திலே சென்றால் பசு முட்டை வரும். ஏன் தெரியுமா? கன்றுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று நினைத்து சொந்தக்காரனையே தன்னை வளர்த்தவனையே பசு முட்டும். அது மாதிரி இங்கே ராமனின் தம்பி பரதன், ராமன்மே உள்ள காதலாலே பரதன் தான் ராமனை காட்டுக்கு அனுப்பினான் என்ற தவறான எண்ணத்தினாலே இப்பொழுது குகன் பரதனை எதிரியாக கருதி பார்க்கிறான். குகனென பெயரிய கூட்டி நாற்றலான் தொகை முரண் சேனையை துகளில் நோக்குவான். கவனித்து பார்க்கிறான், படையை பார்க்கிறான். அங்கே யானைப்படை, குதிரைப்படை படைகள் வருகின்றன. மக்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள், பெரியவர்கள் வருகிறார்கள், சிறியவர் பார்க்கிறான். மையூர உயிரலாம் இறுதி வாங்குவான், கையூர கவரையில் பிடித்த காலந்தான், கையிலே வேலை வைத்திருக்கிறான்.
கட்டி அசுரிகையில் கடித்தவாயினல் வெட்டிய மொழியினல் பிழிக்கும் தீயினல் கொட்டியது துடியன குறிக்கும் கொம்பினல் கிட்டியது அமர் எனக்கு அரும் தோழினான். ஒரு போருக்கு தேவையான அத்தனை ஆயத்தங்களையும் செய்து கொள்கிறான். வெடுக்கு வெடுக்கு என்று பேசுகிறான். கண்ணிலே தீ பறக்கிறது. நின்று பார்க்கிறான். எலியலாம் இப்படை யானென ஒலியலாம் சேனையை உவந்து கூவினான். புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே தன்னுடைய படைகளை எல்லாம் அழிக்கிறான். கொம்பெடுத்து ஊதுகிறான். மருங்கடை தென்கரை வந்து தோன்றினான். அப்படி கம்பீரமாக சண்டை போடுவதற்காக கையிலே அந்த வில் அம்பை கொண்டு அந்த எதிரே வரக்கூடிய சேனையை பார்க்கிறான். அவனுக்கு ஹத்திரம் வருகிறது. துடியரி நெறிகளும் துறையும் சுற்றுடன் ஒடியரி அம்பிகள் யாதும் ஓர்த்ததில் கடியரி கங்கையில் கரை வந்தோர்களை பிடி எரி பட என பெயர்த்தும் கூறுவான். பிடி எரி பட பிடியுங்கள், தூக்கி எறியுங்கள், அடியுங்கள். முகன் அத்திரத்திலே இருக்கிறான். நீங்கள் யாரும் படகு ஓட்ட வேண்டாம், அத்தனை பேரும் இங்கே வந்து எதிரியை தாக்குங்கள். பார்க்கிறான். தர்மனே வா வா என் ராமன் எப்படிப்பட்டவன், கருணா காகுத்தல், அவன் மீது படையெடுக்கப் போகிறாயா? அஞ்சல வண்ணன் என்ன உயிர் நாயகன் நாளாமே, அஞ்சன வண்ணன் என்ன உயிர் நாயகன் நாளாமே, வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சீவர் போய் வீடின் நாய்க்குகன் என்றென்னை ஏதாரோ. அஞ்சன வண்ணனின் அருநாயகன், பார்ப்பதற்கும் அழகானவன், பழகுவதற்கும் இனிமையானவன். அஞ்சன வண்ணன் என் ஆறுயிர் நாயகன் ஆத்மசகா, ஆறுயிர் நாயகனாலே ராமன் ஆள வேண்டிய இடத்திலே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே. சூழ்ச்சியினாலே அம்மாவினாலே எப்போதோ கொடுத்த வரத்தை கேட்டு வந்திருக்கிறானே. செஞ்சரம் என்பது தீவுமிகின்றன செல்லாவோ, என் கையில் இருக்கிற அம்பு அரசன் சொன்னா செல்லாமல் போய்விடுமா? அது குத்தாமல் காக்காமல் போய்விடுமா? செஞ்சரம் என்பது தீவுமிகின்றது செல்லாவோ, உஞ்சீவர் போய் வீடின் நாய்க்கூகன் என்றனை ஓதாரோ. இப்படி தப்பி போய்விட்டால் நாயை விட மோசமானவன் என்று சொல்ல மாட்டார்களா? அழல் நெடும் தீரை ஆறு கடல் தீவர் போவாரோ, இந்த கங்கையை கடப்பதற்கு என் உதவி இல்லாமல் போக முடியுமா? ஆழமானது, கடல் போன்றது, திரையுடையது. அழல் நெடும் தீரை ஆறு கடல் தீவர் போவாரோ, வேழ நெடும் படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ. இவருடைய படையை பார்த்து, யானை படையை பார்த்து பயந்து விடுவேனா? நான் காட்டிலே வாழக்கூடிய நல்லவா? தோழமை என்றவர் சொல்லிய சொல்லோரு சொல்லோ, ஏழை வேடுவனை காணுரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் காட்டிலே வாழக்கூடியவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னை பார்த்து அந்த சக்கரவர்த்தி தசரதகுமாரன் என்ன சொன்னான்? தம்பி என்றான். ஆனா இவன் தம்பின்னு சொல்லல, தோழன்னு சொல்லிக் கொள்கிறான், தம்பின்னு சொல்லி கூச்சப்படுகிறான். தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லோ, ஏழமை வேடன் இறந்தீரன் என்றனை ஏசாரோ. ஒருவேளை நான் இந்த பரதனை அனுப்பி ராமனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் என்னை கேவலமாக திட்டுவார்களே. முன்னவன் என்று நீ நந்தீலன் மொய்பூலி அண்ணாரோ, பின்னவன் நின்றனன் என்பீலன் அன்னவை பேசானே, எண்ணிவன் என்னை கண்டறி இவ்வெல்லை கடந்தன்றோ, மன்னவன் எஞ்சினில் வேடல் வீடும் சரம் செல்லாவோ. என்னை கடந்தாலே போக வேண்டும். அரசனாக இருந்தாலும் அம்பு தைக்காதா? ஆடு கோடிப்படை சாடி அறத்தவரே யாழ, வேடு கொடுத்தது பாரேனும் இப்புகழ் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாம் ஆடும், காடு கோடி கீழராகி எடுத்தது காணீரோ.
நாட்டை தான் எடுத்துக்கொண்டான் இந்த பரதன். காட்டையுமா கேட்டை போட வேண்டும், நான் விட்டுவிடுவேனா என்பன சொல்லி இரும்பனமேனியர் ஏனோர் முன் வன்பனை வில்லினன் மல்லுயர் தோழினர் வாழ்வீரக்கு அன்பும் நின்றது கண்டாரி ஏறல் முன்பனில் வந்து மோழிந்தனன் மோரிய தேர்வல்ல. அந்த படையை பார்த்து கொண்டிருக்கிறான், கையிலே அம்பை வைத்துக் கொண்டிருக்கிறான், வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறான், கண்ணிலே நெருப்பு கொழிக்கிறது, வாயிலே படபடவென்று வார்த்தை வெடிக்கிறது. அப்பொழுது பரதன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான், பின்னாலே தேர் வந்து கொண்டிருக்கிறது, சத்ருகன் பக்கத்திலே வருகிறான், சுமந்திரன் முன்னே வருகிறார். அந்த சுமந்திரனை பார்த்து நெருங்கி வந்துவிட்டான், குரணையை நெருங்கி வருகிறான் பரதன். பரதன் கேட்கிறான், அதோ அங்கே நிற்கிறானே உயரமாக கருப்பாக அவன் யார் என்று கேட்கிறார். கங்கை இரு கரையுடையால் கணக்கிறந்தனாவான் சுமந்திரர் நேர்முகவர்மனை உடன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், கங்கை இரு கரையுடையால் கணக்கிறந்தனாவான் எண்ணிக்கை இல்லாத படகை உடையவன், கங்கைக்கு சொந்தக்காரன், உங்கள் குல தனினா அதற்கு உயிர் துணைவன் உயர் தோழ, உங்கள் குல தனினா அதற்கு உயிர் துணைவன். செந்தமிழ் வார்த்தைகள் கம்மனுக்கு வெகும் சொந்தம். உங்கள் குல தனினா அதற்கு உயிர் துணைவன், ராமனுக்கு ரொம்ப வேண்டியவன். வெங்கரி நேரனையால் விற்பிடிக்க வேலையனால் யானை போன்றவன் கையிலே வில் பிடித்து வைத்திருக்கிறான். கொங்கலருணரும் தந்தார் உகனெனும் குறி உடையான், உகன்னு பேரு, கட்கானும் திண்மையான் பயோடேட்டான் சொல்லுவார்களே அது மாதிரி அத்தனையும் சொல்லிவிடுகிறான் குகனை பற்றி சுமந்திரன் பரதனுக்கு. கல் காணும் திண்மையான் கல்லையே எதிர்த்து போற அழிக்கக்கூடியவன், கரை காணா காதலால் முரளன் அல்ல, அன்பிலே மிகவும் ஆழம் உடையவன். அக்காணி கண்டனைய அழகில் அமைந்த மேனியான் மல் காணும் திருநெருந்தோள் மலை காணும் அணி நிறத்தாய் நிக்கானு உள்ளத்தான் நெறியதில் நின்றன என்றால் உன்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான். இப்படி குகனும் பரதனும் நெருங்கி நெருங்கி வருகிறார்கள். பரதனை அருகிலே பார்க்கிறான் குகன், நினைத்தது வேறு கண்ணாலே பார்ப்பது வேறு. வர்க்கலையும் உடையானை மாசடைந்தமையானையில் மதியன நகையிழந்த முகத்தானையில் உடையானை மாசடைந்தமையானை நற்கலையில் மதியன நகையிழந்த முகத்தானை கல் கனிய கனிகள் துயரானை கண்ணுற்றான் விற்கை நின்று இடைவீழ இம்மூற்று நின்றொழிந்த. ராமாயணம் என்பது 27-28 ராமாயணங்களாக இருக்கிறதாம். தெலுங்கிலே இருக்கிறது எழுத்தச்சன், மலையாளத்திலே இருக்கிறது, வடமொழியிலே இருக்கிறது, நாடகமாக இருக்கிறது, கூத்துப்பாட்டு கானா பாட்டு பொம்மலாட்டம். ராமாயணம் சங்ககால தமிழே இருக்கிறது. அப்படிப்பட்ட ராமாயணத்திலே சில காட்சிகள் யார் எழுதினாலும் மறக்க முடியாத இடம். குளிர்ச்சியான பனிக்கட்டியை எந்த மொழியிலே சொன்னாலும் அது குளிர்ச்சியாகத்தானே இருக்கும். ராமதிரான் உகன் மேலே அன்பு கொண்டான், உகனை தம்பி என்றான். ஏற்கனவே பரதன் பரத நம்பி என்று பெயர். ராமன் மேலே மிகவும் மதிப்பும் மரியாதையும் ஆசையும் கொண்டவன். இங்கே வந்த தம்பியும் சொந்த தம்பியும் சந்திக்கிறார்கள். அற்புதமான இடம் ராமாயணம். ராமாயணம் என்பது மதுரம். அந்த ராமாயணத்துடைய செய்திகள் எல்லாம் அற்புதங்கள். ஒவ்வொன்றும் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் வரவழைக்கக்கூடியவை.
அந்த பரதனே இவன் அழிக்க வருகிறான், ராமனை கொல்ல வருகிறான் என நினைத்திருந்தான். அதுக்கு நேர் எதிர்மாறாக பரதனும் ராமனைப் போலவே வருகிறார். காளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு வருகிறார். பார்க்கிறான் வர்க்கலையும் உடையானை, வர்க்கலையும் கலையின ஆடை, வர்க்கலைனா வன்மையான ஆடை, மறுபுரி மென்மை அல்ல வன்மை. வர்க்கலையும் உடையானை, இன்னும் கவனித்து பார்க்கிறார், உடம்பெல்லாம் புழுதி என் தெரியுமா, அந்தனர்கள் சந்தியாவந்தனம் செய்யும் பொழுதோ பூஜைகள் செய்யும் பொழுதோ பூஜை முடித்த பிறகு ஸ்ரீரங்க மங்காநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி செயல சிகரோஜ்வல பாரிஜாக்கம் ஸ்ரீசன்னமாமி சரசா எது செய்த தீபம் என்று ஸ்ரீரங்கத்தை நோக்கியும் காஞ்சிபுரத்தை நோக்கியும் திருப்பதியை நோக்கியும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை நோக்கியும் கோயில் திருமலை பெருமாள கோயில் என்று அந்த திசை நோக்கி சொல்லுவார்கள். அப்படி ராமபிரான் சென்ற வழியிலே பின்னாலே வருகிறான் பரதன். கீழே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து தொழுது தொழுது அழுகிறார். அங்க பிரச்சனம் என்று செய்வார்கள் கிராமங்களிலே. இந்த அங்க பிரச்சனம் என்றால் உடல் முழுதும் எம்பெருமான் அளந்த எம்பெருமான் புரண்ட புழுதி அழிந்த புண்மேனியாகிய இந்த பூமி என்பது எம்பெருமானுக்கு உரியது. அவன் அளந்தது இது பார் இடந்து பார் அளந்து பார் உமிழ்ந்து அது மட்டுமில்ல பார் மகளை புணர்ந்து பூமி தேவியை திருமணம் செய்து கொண்டவன் அல்லவா எம்பெருமான். எனவே பூமியிலே புரளுவார். இது கேசவன் மண். அப்படியாக பரதன் கீழே விழுந்து விழுந்து எழுவதாலே கண்ணீரலாலே உடல் நனைந்திருப்பதனாலே புழுதி அங்கங்கே ஒட்டி கொண்டிருக்கான். மாசு அடைந்தமையானே முகத்தை பார்க்கிறான். நற்கலையில் மதியல் நகையிழந்த முகத்தானே, முகத்தானே இழந்த முகத்தானே, நகை இழந்த முகத்தானி, நற்கலையில் மது என்ற நகை இழந்த முகத்தானி. முகத்திலே சிறிது கூட மகிழ்ச்சி இல்லை, வாடி இருக்கிறான். அது மட்டுமல்ல கவனித்து பார்க்கிறான், நடந்து வருகிறான் பரதன். அந்த கால் பரதனுடைய பாதம் பூமியிலே படுகிறது. அந்த பூமி எப்படிப்பட்டது? காடு, கல்லும் முள்ளும் நிறைந்தது. கல் மேலே கால் படுகிறது. அந்த கவனிக்கிறான் பரதனுடைய கால் பட்ட கல் கனியாகிறதா கற்கானிய. அது கூட ஐயோ இந்த பரம பாகவதனை நாம் குத்தக்கூடாதே என்று தன்னுடைய இயல்பை கூட வன்மையை மென்மையாக மாற்றிக்கொண்டு கல்லானது மலர் போல மாறுகிறது. கற்கானிய கணிகின்ற கல்லும் உருகக்கூடிய அளவுக்கு துயரானி. கண்ணிலே துயரம், எண்ணத்திலே துயரம், முகத்திலே துயரம், அவருடைய அத்தனை பாடி லாங்குவேஜ் அத்தனையும் துயரமாக இருக்கிறார். சோகபராயணம் சொல்வார்கள். கண்ணுற்றான் இப்படி பார்த்தோம், மறுபடியும் அவன் மீது கோபம் வர முடியுமா? என்ன ஆயிற்றாம்? வில்கையில் நின்று இடைவீழ விம்முற்று நின்று ஒழிந்தான். இப்பொழுது முகன் அழ ஆரம்பித்து விட்டான். இவனை போய் தவறாக நினைத்து விட்டோமே, பரம பாகவதான பரதனை நாம் தவறாக சொல்லிய பாவியாகி விட்டேனே என்கிற நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்ற, நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்ற, நம்பியும் என் நாயகனை ஒக்கின்ற அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்ற தவ வேடம் தலை நின்றான் நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவ வேடம் தலை நின்றான் நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்றான் நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்றான். சில நாளுக்கு முன்னால் தானே இப்படி ராமபிரான் சென்றான். அதே மாதிரி அதே கண் அதே உருவம் அதே நிலை. ஆனால் அவளுக்கு சோகம் இல்லை, இவளுக்கு சோகம் இருக்க.
நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்ற அயல் நின்றான். பக்கத்திலே சத்ருகன் இருக்கிறானே, அப்படியே லட்சுமணன் மாதிரி இருக்கானேப்பா. ஜெராக்ஸ் காப்பி சொல்வார்கள் நகர். நம்பியும் எல் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்ற தவவேடம் தலை நின்ற தவசிகள் மாதிரி இருக்கிறாரப்பா. இவளை போய் தப்பா நினைச்சு விட்டேனே, திரும்ப ஒரு முடிவில்லை. இதையோ தேடிக்கொண்டே இருக்கிறான். முகத்திலே துன்பமானது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு, துன்ப உணர்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திசை நோக்கி தொழுகின்றான். ஒரு குழந்தையானது அம்மா சென்ற வழியே பார்ப்பது போல, எதையோ தேடுவது போல, மீண்டும் மீண்டும் திசையே பார்த்து கொண்டிருக்கிறானே. துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். நீரளவேயாகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவேயாகுமாம் நுண்ணறிவில், மேலை தவத்தளவேயாகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவேயாகும் குணம் பரம்பரை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். மரப்பினு ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்றான் வள்ளுவன். இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஐயா. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார். இச்சுவாகு வம்சத்திலே தசரதன் மன்னனாக இருக்கும் பொழுது நான்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். ராமன் மட்டும் நல்லவனாக இருந்தால் மற்றவன் நல்லவனாக இருக்க மாட்டானா? எம்பெருமான் பின் பிறந்தார் ராமன் தம்பி இழைப்பரோ பிழைப்பென்றான். நான் தப்பா நினைச்சிட்டேனே, பரதனை தவறாக எண்ணிவிட்டேனே. உண்டு இடுக்கள் ஒன்றுடையான் உழையாத அன்புடையான் கொண்ட தபவேடமே கொண்டிருந்தான் குறிப்பெல்லாம் கண்டு உணர்ந்து பெயர்கின்றேன் காமிங்கள் நெறி என்ன தன் துறை ஓர் நாவாயில் ஒரு தனியே தான் வந்தான். உடன் இப்பொழுது உருவம் மாறிவிட்டான். இவன் அன்பு உடையவன், தவம் உடையவன், நீங்களெல்லாம் இங்கே இருங்கள் என்று சொல்லி தனியான ஒரு ஓடத்திலே அக்கடல் இக்கரைக்கு பரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு உகன் வருகிறான். வந்ததியே தொடுதானை வணங்கினான் மலரிருந்த அந்தனனும் தனி வணங்கும் அவனும் அவன் நடுவேந்தான். தந்தையினும் கலிகூறத் தழுவினான் தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீட்டிருக்கும் சீத்தியான் வந்ததிலே தொழுதானை வணங்கினான். இங்கே அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் கம்பன். வந்து எதிரே தொழுதானை வணங்கினான், எதிரே வணங்கியவனை இவனும் வணங்கினான். நான் அந்த வந்ததிலே தொழுதான், வந்து எதிரே தொழுதானை, அது புகனா பரதனா என்று சிலர் தங்களுக்குள்ளேயே கேட்டுக் கொள்ளுகிறார்கள். யார் வந்தது, யார் சொல்வது, முதலே சொல்வது யார் என்றான். ஐயா, இழிகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாக தொழுமினியும் கொடுமின் என்றார் தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை. எனவே இங்கே இரண்டு பேரும் வணங்கினார்கள், வணங்கிக் கொண்டார்கள் என்று சொல்வது இன்னும் அழகாக இருக்கும். தந்தையினும் கலிகூரத் தழுவினான் தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீட்டிருக்கும் சித்திய குகனை அப்படியே தழுவிக் கொள்ளுகிறானாம். பரதனும் தழுவிக் கொள்ளுகிறானாம். தழுவின புளிஞ்சருவேந்தனும் தாமரை ஈசங்கனானை எழுவியும் உயர்ந்த தோளா எழுதியது என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தையோர் முறையில் நின்றும் வழிவினன் அதனை நீக்க மன்னனை உணர்வான் என்றான். மூத்தவன் இருக்க இறைவன் அருகால கூடாது, ஆகையினாலே நான் ராமண்ணாவை அழித்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். இது கேட்டவுடனே குகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி ஒரு தம்பியா, இப்படி ஒரு தம்பியா? வாய்ப்பு கிடைத்த போது பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லோரும். டைம் சர்வர் என்று சொல்வான் கோல்ஸ்மித். ஆனால் இங்கே கேட்டனன் கிளாதர் வேந்தன் கிளர்ந்தெரும் உயிர்ப்பனாகி நீட்டு மன்னதனில் வீழ்ந்தார் கொடு கீழே விழுகிறார். ஐயா, இப்படி ஒரு தம்பியா, இப்படி ஒரு தம்பியா? இவன் தம்பி அல்ல, நம்பி, பரத நம்பி, மிகச்சிறந்தவன். விம்மினல்
உழகைவீங்க தீட்டருமேனி மைந்தல் சேவடி கமலப்பூவில் புட்டிய கையன் பொய்யில் உள்ளத்தம் புகழ்க்கு பேச ஆரம்பிக்கிறான் குகன். வார்த்தை வருகிறது பன்னெண்டாயிரம் பாடலுக்கு மேலே எழுதியுள்ள கம்பன். இந்த பாட்டு வைரவரி பாட்டு, தனியாக இருக்கக்கூடிய பாட்டு. எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணிதல்லை, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணிதல்லை, தீவினையல் நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் நின் தன்மை கண்டால் ஆயிரோராமர் நின் கே ஆவரோ தெரியினம்மா. தாயுரை கொன்று தாதை உதவிய தரணி தன்னை தீவிர என் அணித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் நின் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேழாவரோ தெரியினம்மன். அப்படியே உருவுகிறான், பரதனை பார்க்கிறான். தாயுரை கொண்டு மாதிரே ஓபா, அம்மா சொல்வதை கேட்க வேண்டாமா? தாயுரை கொண்டு தாதை உதவிய கரணி தன்னை, மரங்களாலே மரம் கொடுத்ததனாலே அந்த உரிமையை பெற்றுவிட்டாள் கைகை. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. இப்பொழுது பரதன் அனுபவிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. தீவினை என்ன நீத்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும். காந்தியார் சொல்வார், மீன்ஸ் என்ஸ் ரெண்டு இருக்கு, அடையும் இடம் அடையும் வழி. அடையும் இடத்தை விட அடையும் வழி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது மாதிரி தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமனின் கேளாவரோ. இந்த அற்புதத்தை, இந்த தன்மையை நினைத்து பார்த்தால், ஐயா ஐயா நான் ஒரு ராமனைத்தான் பார்த்தேன், இப்போது என் கண்ணிலே ஆயிரம் ராமனை பார்க்கிறேன் என்று சொல்லி பரதனை ஆயிரம் ராமனுக்கு சமமாக சொல்லி அங்கே சொல்லுகிறாள், என் புகழ்கின்றது ஏழை ஏயினேன், என் புகழ்கின்றது ஏழை எயினனேன் இரவி என்பான். தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண் புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழல் அல்ல உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் உயர்குணத்துறவு தோழாய். இராமாயணம் பரதாயணமாகிவிட்டது, இராமாயணம் பரதாயணமாகிவிட்டது, எல்லா போலும் உனக்கே வந்து விட்டது என இவை அன்ன மாற்றம் இன என கூறி புனை கடல் துளவு வேட்கை புளிங்ககோன் பொருளில் காதல் அனையவர் கமைவின் செய்தான் ஆரவர் கண்பிலாதான் நினைவரும் குணம் குடன்றோ ராமன் மேல் நிமிந்த காதல். ராமனை யாராவது வெறுப்பார்களா? ராமனை இந்த உலகத்திலே சந்திரனை யாராவது வெறுப்பதுண்டா? பொன்னை யாராவது வெறுப்பதுண்டா? ராமன் ராமச்சந்திரன் அல்லவா? ராமனை யாராவது வெறுப்பார்களா என்று சொல்லி தானே உன்னை அழைத்து செல்கிறேன் சொல்ல, ஐயா குகனே ராமதிரான் எங்கே ஒரு நாள் தங்கினாராமே, அவர் எங்கு தங்கினார் எப்படி தங்கினார் என்று கேட்க நானே அழைத்து செல்வேன். ராமன் சீதை லட்சுமணன் ஓரிக்கைன்னு சொல்வார்களே, ஒரு நாள் இருக்கு அது மாதிரி ஓரிக்கை. ராமன் எங்கே படுத்துக் கொண்டிருந்தானோ அந்த இடத்தை பரதன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாலே காட்டுவதற்காக அழைத்து செல்கிறார். தொடர்ந்து நாம் அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே பூமகநாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினம பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கைதொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூழ் வகுழாரண்யமே மங்களாசாசன பரிமதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வைராசாய் கிருதாயாசு மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.